Hello friends, assalamu alaikum. Welcome back to Sahana's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மட்டன் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது மட்டன் சுக்கா எப்படி ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு நாலு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு பாதி லெமன், அப்புறம் கொஞ்சமா மல்லி இலை, ஒரு கப் மாதிரி தேங்காய் பால், கால் கப் தயிர் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரொம்ப நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். வெங்காயம் எவ்வளோ தின் ஸ்லைசஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மட்டன் எடுத்துக்கிறேன். மட்டன் வந்து ஒரு 200 கிராம்ஸ் இந்தமாரி போன்லெஸ் மட்டன், அதுவும் வந்து இந்தமாரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற தின் ஸ்லைசஸ் வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா தின்னாக சாப் பண்ணால் தான் இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ தின்னாக நம்ம வந்து சாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வந்து சாப்பர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா நல்லா தின்னாக கிடச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன் நான். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இந்த கிரேவிக்கு வந்து இந்த மசாலாஸ்லாம் நம்ம எந்த அளவு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரம் அதிகமாக வேணும்னா 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே மிளகாய்த்தூள் சேர்க்குறப்ப அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துனா அது வந்து கரிஞ்சிரும், அதாவது கருப்பாகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2-2.5 டேபிள்ஸ்பூன் மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். நீங்கள் தோல் உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மட்டன் பீசஸை இதில் சேர்த்துக்கோங்க. போன்லெஸ் மட்டன் பீசஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த இதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் போன்லெஸ் மட்டன் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. மட்டன் பீசஸை சேர்த்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் இல்லை 4 to 5 மினிட்ஸ் மாரி நல்லா வந்து அந்த மசாலா அந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா நாங்கள் சுருளை அப்படி நாங்கள் வதக்கணும். வதக்கினா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த கிரேவி உங்களுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குறோமோ அந்த அளவு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இந்த மட்டன். இந்தமாரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குறப்பவே நம்ம தண்ணியே விடல, ஆனால் லைட்டாக தண்ணி இருக்கும் அதில். அந்த மசாலாவோடு நல்லா வதக்குங்க. இந்தமாரி வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துருக்குறேன் நான். 1/4 கப் தயிர், அப்புறம் 1 கப் மாதிரி தேங்காய் பால் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த ஒரு தண்ணி எதுவுமே நம்ம இந்த கிரேவியில் சேர்க்க போகிறதில்ல. இந்த தேங்காய் பால், தயிர் இது மட்டும்தான், வேறு எந்த ஒரு தண்ணி கூட நம்ம இதில் சேர்க்க மாட்டோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து 1/2 லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லி இலை எடுத்துக்கோங்க. அதையும் தூவிட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டுருங்க. ஒவ்வொரு மட்டன் வேகிற டைம் வந்து சேஞ்ச் ஆகும். வேகலைன்னா திரும்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விசில் விட்டுக்கோங்க உங்கள் மட்டன் வேகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம எந்த தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம வெறும் இதில் வந்து தேங்காய் பால் அப்புறம் தயிர் இது ரெண்டு மட்டும்தான். தண்ணியை சேர்க்காதீங்க, அப்போ தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் போட்டுடலாம். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் அப்படியே விட்டுட்டேன். 5 to 6 விசில்ஸ்க்கு அப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள்.
கிரேவி எவ்வளோ சூப்பராக எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணும். மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க, வேகலைனா நம்ம இன்னும் கொஞ்சம் விசில்ஸ் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இந்த தண்ணிலாம் சுண்டி நல்லா மட்டன் வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து ஒரு கிரேவி பதம் வர வரையும் நம்ம இதை வெயிட் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேஜில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்ததுனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா தக தகன்னு அப்படியே கிரேவி பதத்தில் வந்துருச்சு பாருங்கள். கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிரேவி வந்து பரோட்டா அப்புறம் சப்பாத்தி கீ ரைஸில் ஆர்டினரி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி மெத்தட், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.